தித்திக்கும் தேய்ந்த மல் திக்கட்டும் பரவிட்டோம். ஹலோ எவ்ரிவோ, நாங்கள் ஹரிகிருஷ்ணா அண்ட் வெல்கம் டு திலர். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது, இரத்த சுகையால் அவதிப்பட்டிருக்கவங்களுக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இதில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதை தவிர அதிக அளவில் காணப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட துளிர் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 2K சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி வீடியோக்குள்ளே விரிவாக பார்க்கலாம். நம்மளுக்கு வாழை மரத்தை பற்றி தெரியும். வாழை மரத்தோட அனைத்து பாகங்களுமே வந்து மனிதனுக்கு பயன் தரக்கூடியது தான். எதையுமே வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த வாழை பழத்தை நம்ம பல வகையில் சேர்த்து அதை நம்ம சாப்பிட்றோம். வாழை இலையில் உணவு போட்டு அதில் நம்ம சாப்பிட்றோம். வாழை தண்டை துவையல் செஞ்சு நம்ம சாப்பிட்றோம். வாழை நாரை ஏதாச்சும் பொருட்களை வந்து சேர்த்து கட்டுறக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வாழை பூவையும் நம்ம பூ வகையாக சேர்த்து நம்ம உணவில் காய்கறி மாதிரி சமைச்சிட்டு வர்றோம். இந்த வாழைப்பூவில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நிறைய இடங்களில் வாழை முட்டு அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த வாழைப்பூ என்னதான் பூ வகையை சேர்ந்து இருந்தாலும், நம்ம இந்திய சமையல் முறைகளில் இதை காய்கறியாக தான் நம்ம பார்த்து அதை வந்து சமைச்சிட்டு வர்றோம். இந்த வாழைப்பூவை வச்சு வெறும் பொரியல் மட்டும் செய்ய மாட்டாங்க, குழம்பு, அடை, சூப்பு இந்த மாதிரி பல பொருட்கள் வந்து செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு வழியில் இந்த வாழைப்பூவை நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடலுக்கு எக்கச்சக்க நன்மைகள் வந்து கிடைக்கும். வாழைப்பூவை வாரத்துக்கு 2 முறை நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் வந்து நீங்கும். இதை நம்ம தொடர்ந்து உணவில் சாப்பிட்டு வர்ற பட்சத்தில் ரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் வந்து குறைஞ்சு நமக்கு இதய நோய்கள் வர்றதுக்கான அபாயம் வந்து குறையுது. அதே மாதிரி ரத்தத்தோட பசைத்தன்மை அது வந்து குறையுது. இதனால் ரத்தத்தோட வேகம் நம்ம உடலில் வந்து அதிகரிக்கும். இந்த வாழைப்பூ வந்து நம்ம இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் அனைத்தையுமே வந்து கரைச்சி மாரடைப்பு பிரச்சனை ஏற்படாமல் வந்து நம்மளை பாதுகாக்குது. அதே மாதிரி இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களோட அளவை மெயின்டைன் பண்ணி இரத்த அழுத்தம், இரத்த சோகை இந்த மாதிரி நோய்கள் நமக்கு ஏற்படாமல் இது நம்மளை ரொம்பவே பாதுகாக்குது. அதே மாதிரி நீரழிவு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களும் இந்த வாழைப்பூவை வாரத்துக்கு 2 முறை வந்து சாப்பிட்டு வரலாம். இதில் இருக்கக்கூடிய துவர்ப்புத்தன்மை காரணமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு சர்க்கரை வந்து எளிதில் கரையுது. இதனால் படிப்படியாக இந்த மாதிரி நீரழிவு நோயும் வந்து குணமாகும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய இடங்களில் வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது, வெயில் வந்து கொளுத்தி எடுக்குது. அதே மாதிரி இதனால் நிறைய பேர்த்துக்கு உடல் சூட்டு பிரச்சனையும் வந்து ஏற்படுது. இந்த உடல் சூட்டு பிரச்சனையை மிக மிக எளிதில் போக்கணும் அப்படின்னா, வாழைப்பூவோட பாசிப்பருப்பு சேர்த்து கடைஞ்சி அது கூட நெய் சேர்த்து வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு வந்து குறையும். உடல் சூட்டால் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காணவும் முடியும். வயிற்றில் வந்து குடல் புண்களால் வந்து அவதிப்படுறீங்க, அல்சரால் அவதிப்படுறீங்க அப்படின்னா, இந்த வாழைப்பூவை வந்து துவையல் மாதிரி செஞ்சு வாரம் 2 முறை சாப்பிட்டு வரலாம். அதே மாதிரி வாய்ப்புண் பிரச்சனை, அஜீர்ண கோளாறுகள் இதெல்லாத்தையும் வந்து போக்கணும்னா கூட இந்த வாழைப்பூ நமக்கு நல்ல பலனை வந்து தரும். பெண்கள் வந்து இந்த வாழைப்பூவை தொடர்ந்து உணவில் வந்து எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருப்பை கோளாறுகள் எளிதில் வந்து நீங்கும். வாயு தொல்லை, செரிமான கோளாறுகள், வயிற்றுப்புண்கள், மலச்சிக்கல், சீத வேதி இதெல்லாத்தையும் வந்து குணமாக்கணும் அப்படின்னா இந்த வாழைப்பூவை நன்றாக துவையல் மாதிரி செஞ்சு 15 நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே போதுமானது. இதனால் மூல நோய் கூட எளிதில் குணமாகும். உடல் சூட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தான் வந்து கை கால் எரிச்சல். இது வந்து உடலில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இந்த எரிச்சல் பிரச்சனை வந்து ஏற்படும். இதனால் அவதிப்படுறவங்க இந்த வாழைப்பூவை வந்து நன்றாக இடித்து அது கூட சிற்றாமணக்கு எண்ணெயை வந்து சேர்த்து வதக்கி இந்த மாதிரி எரிச்சல் உள்ள பகுதிகளில் நம்ம வந்து ஒட்டடம் கொடுத்து வந்தோம்னா எளிதில் அந்த எரிச்சல் வந்து உடனே குணமாகும். இது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பூவை நம்ம துவையல் மாதிரி செஞ்சு வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வர்ற பட்சத்தில் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு ரொம்பவே வந்து நல்லது. அதுலேயும் குறிப்பாக இது கணையத்துக்கு ரொம்பவே நல்லது. இது கணையத்தோட வலிமையை வந்து அதிகரித்து செயல்திறன் எல்லாத்தையுமே வந்து அதிகரித்து இன்சுலினை வந்து சுரக்க செய்யுது. அதே மாதிரி இருதயம், கல்லீரல், கிட்னி இந்த மாதிரி உள்ளுறுப்புகளுக்கும் இது பலத்த நன்மையை வந்து செய்யுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். நீங்களும் வந்து வாரத்துக்கு 2 முறையாச்சும் இந்த வாழைப்பூவை உணவில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து
உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சாதாரணமாக கூட எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா கூட இந்த வாழைப்பூவை வந்து தொடர்ந்து சாப்பிட்லாம். இதனால் உங்கள் உடலுக்கு முழுத்த ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் பெறுறதுக்கு துளிர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் திஸ் வேரி கிருஷ்ணா சைனிங் ஆஃப். டாடா, பை பை.